இந்தியாவிற்கு அதிக புலம்பெயர்ந்தவர்கள் தேவை. வெளிநாட்டவர்களை எதிர்பார்க்கும் நாடு. பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்த நிலையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தேவைப்படுவதாக நாட்டின் வணிக அமைப்பு தெரிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற பிரித்தானியா தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் பேசிய அதன் இயக்குநர் டோனி டேங்கர் பிரித்தானியாவின் தேக்க நிலையின் மையத்தில் உள்ளதாக தெரிவித்தனர். பணவீக்கத்தை எதிர்த்து போராடுவதும் மந்த நிலையை எதிர்த்து போராடுவதும் தங்களுக்கு தெரியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இரண்டையும் ஒன்றாக எதிர்த்து போராடுவது தங்களுக்கு தெரியாது என அவர் தெரிவித்தார். பிரித்தானியாவில் 41 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் 11.11% அதிகரித்துள்ளது. தொற்று நோய் நீக்கப்பட்டதனைத் தொடர்ந்து தேவை மீண்டும் அதிகரித்து வருவதால் நுகர்வோர் விலைகளும் உயர்ந்துள்ளன. அடுத்த ஆண்டு அதன் பொருளாதாரம் 1.4% சுருங்கும் என்று பிரித்தானியா கணித்துள்ளது. மேலும் பிரெக்ஸிட் வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். வளர்ச்சி தரவை பார்க்கும் போது உண்மையில் அதிக புலம்பெயர்ந்தோர் காரணமாகவும் அவர்கள் அதிக மணி நேரம் வேலை செய்வதன் காரணமாகவும் நெருக்கடியை தாங்கக்கூடிய விடயமாக இதுவரை காணப்பட்டது. தமக்கு தேவையான ஆட்கள் எங்களிடம் இல்லை, உற்பத்தி திறனும் இல்லை. இந்த நாட்டில் 1 மில்லியனுக்கும் அதிகமான வெற்றிடங்கள் உள்ளன. எங்களிடம் 600,000 பேர் நீண்டகாலமாக உடல்நிலை சரியில்லாமல் உள்ளனர். அவர்கள் எந்த நேரத்திலும் தொழிலாளர் சந்திக்கு வரமாட்டார்கள். அதனால்தான் நாம் இந்த பற்றாக்குறை ஆக்கிரமிப்பு பட்டியலை பெற வேண்டும். இதனால் அதிகளவில் புலம்பெயர்ந்தோரை நாட்டிற்கு அழைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது.